சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ எலக்ட்ரோடெக் 2022 அப்படின்னு கோயம்புத்தூர் கொடிசியால் ஒரு எக்ஸ்போ நடந்துட்டு இருக்குது. இந்த எக்ஸ்போவில் மகேந்திரா மேக்சிமோ வாகனத்தை சோலாரில் இயங்கக்கூடிய மின்சார வாகனமாக கோவையை சேர்ந்த கேபிஆர் கல்லூரி மாணவர்கள் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வாங்க கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். நாங்கள் வந்து கேபிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து சபரி, வந்து என் டீம்மேட் நவீன். நாங்கள் இன்னும் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து மொத்தமாக ஒரு நாலு பேர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சோலார் வெஹிக்கிள். சோலார் வெஹிக்கிள் எப்படின்னா சார்ஜ் பண்ணுறது சோலார் மூலமாக எடுத்து சார்ஜ் பண்ணிக்கும். இன்வெர்டர் மூலமாக வந்து சார்ஜ் ஏறி டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக டிரைவ் ஆகும். இது வந்து ஒரு கன்வெர்ட்டட் வெஹிக்கிள். டீசல் இன்ஜின் வண்டியை வந்து கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் வண்டியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டி வந்து ப்ரைவேட் செக்டருக்குள்ள மட்டும் தான் ஓட்ட முடியும். இந்த ப்ரைவேட் செக்டர் ஏன் அதனால் அப்படி அப்படின்னா ஆர்டிஓ கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கணும். இது வந்து மகேந்திரா மேக்ஸிமோட சேஸு. இந்த சேஸை வந்து வெளியே வாங்கணும், நாங்கள் காப்பிரைட்ஸ் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம இது ப்ரைவேட் செக்டர் ஒட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து 1 டன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி. இந்த வண்டியில் வந்து பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர்ஸ். இது வந்து எங்கள் காலேஜுக்குள்ள ஒரு ரன்னிங் வண்டி தான். இது வந்து எங்கள் காலேஜ் நாம்ஸ் படி செஞ்சுருக்கோம். காலேஜ் லிமிட்லாம் இருக்குது, காலேஜுக்குள்ள வந்து ஒரு ஸ்பீட் லிமிட்டுக்கு மேலே ஓட்டக்கூடாது அந்த மாதிரி நாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி 80 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் மல்டிபர்பஸ் வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சோலார் பேனல்ஸும் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டிஸ்பேச்சபிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே வண்டியோட லாக் பண்ணியும் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி. இது வந்து நாங்கள் ஒரு கன்வர்ஷன் பண்ணனால எல்லாத்துக்கும் பண்ணி தரலாங்கிற ஐடியாவில் தான் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். பேனல் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ? பேனலோட கெப்பாசிட்டி இது வந்து 37.6 வால்ட்ஸ் வர சோலார் பேனல் ஒன்று. இது வந்து 3 பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பேனல்ஸ் எடுத்து வந்து இன்வெர்டர் வழியாக ரெடியூஸ் பண்ணி பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகுது? சார்ஜிங் டைம் வந்து அதாவது நம்ம ஹோம் வேர் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஒரு 6 ஹவர்ஸில் வந்து சார்ஜ் ஆகும். இதே வந்து நம்ம சோலாரில் வந்து ஃபுல் எஃபிஷியன்சியாக இருக்கும்போது வந்து ஒரு 4-5 ஹவர்ஸில் வந்து சார்ஜ் ஆகும். சோலார் இவி அப்படிங்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். சோலார் பேனல் இல்லாமல் இப்போ நார்மல் பவர் சோர்ஸ் மூலமாக இந்த வாகனத்தை நம்ம சார்ஜ் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி தான் அங்கே போர்ட்டல் செட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பேட்டரியில் இருக்குது 3-pin போர்ட்டல் மாதிரி. அதில் சார்ஜிங் போட்டிங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் ஓடலாம். அது பேக்கப்பாக தான் நாங்கள் சோலார் பேனல் வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கோம், ரெண்டு டைப்பு. அதான் சார். அதுவும் கூடுதலாக இதில் சோலார் பேனல் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாமா? இல்லை, தேவைப்படாது சார். நம்ம வச்சுருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டிக்கு இந்த 3 அதிகம் தான். பட் நாங்கள் வந்து என்ன டேரெக்ஷனில் வருதோ, சன்லைட் வருதோ, அதை பொறுத்து நாங்கள் 3 டேரெக்ஷன் வச்சுருக்கோம். அதனால தான் சார். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு 80 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது, கரெக்டுங்களா? ஆமாம் சார், நாங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துருக்கோம் சார். வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி நாங்கள் ஷட்டில் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு 12 மெம்பர்ஸ் உட்காந்து போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் செஞ்சுருக்கோம். அது இப்போ காலேஜ் கேம்பஸில் ஓடிட்டுருக்கு. இப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு ட்ராலி வச்சு ஒரு வெஹிக்கிள் செஞ்சோம், 3-வீலர். அது பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் தான் சார் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக லோட் கெப்பாசிட்டி அதெல்லாம் இருக்கிற மாதிரி. மூணுமே நாங்கள் 1 டன் இருக்கிற மாதிரி வெயிட் கெப்பாசிட்டியில் பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் இப்போ வந்து இப்போ ஃபேப்ரிகேஷன்ஸ் படிச்சுட்ருக்கோம். நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி புதுசாக வண்டி செய்யலாங்கிற மைண்ட் செட்டில் தான் ஸ்டார்ட் அப். நாங்கள் எல்லாருமே வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான், மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டில் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கூட இப்போ செஞ்சு தர ரெடியாக தான் சார் இருக்கும். இந்த மாதிரி வெஹிக்கிள், இதே வெஹிக்கிள் எனக்கு ப்ரைவேட் லிமிட்டில் இன்சைட் கேம்பஸில். ஆமாம் சார், அந்த மாதிரினா நாங்கள் இந்த சேசஸ் வச்சு இப்போ ரெடி பண்ணி தருவோம். இந்த சேசஸ் வச்சு ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கோம் சார். இப்போதைக்கு இந்த வாகனத்தை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு ப்ரோ? சார், இதுக்கு வந்து எங்களுக்கு சோலார் பேனல் எல்லாம் சேர்த்து 3.5 லேக்ஸ் ஆச்சு சார். மிச்ச ரெண்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் வரை முடிஞ்சிட்டு சார் பட்ஜெட். அவ்வளோதான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் நாங்கள் பண்ணதுக்கு காஸ்ட் பட்ஜெட். லேட்டஸ்ட் வெர்ஷன் சார், கடைசியாக பண்ணது இந்த வெஹிக்கிள் தான் சார். மிச்ச ரெண்டுத்தோடு காலேஜில் ரன்னிங் கேம்பஸில் இருக்குது சார். இந்த வாகனத்தை நீங்கள் ரெடி பண்ண எவ்வளோ நாள் ஆச்சு சார்? இது பண்ணுறக்கு எங்களுக்கு 1 மந்த் எடுத்துக்கு சார். ஒரு வண்டிக்கு 1 மந்த் எடுத்துக்கிட்டோம் சார். நாங்கள் 3 வண்டி அதே மாதிரி தான் சார் முடித்தோம். ஸ்டடி பண்ணுறதுக்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணும்போது 1 மந்தில் முடிச்சிட்டோம் சார் ஃபுல்லாக. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வாகனத்தை மின்சார வாகனமாக, அதுவும் சோலாரில் இயங்கக்கூடிய மின்சார வாகனமாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணுச்சு? நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எங்களோட காலேஜோட டிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கேட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மாதிரி தெரிஞ்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் பண்ணலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாத பேசஞ்சர் வெஹிக்கிள் பண்ணோம். செகண்ட் ஸ்டார்ட் பண்ணது ஒரு மெஸ்ஸுலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபுட் ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். அடுத்து சரி கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம், சோலார் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது சோலார் பற்றி பண்ணலாம். இதில் வந்து நாங்கள் நிறையா வெஹிக்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து லித்தியம் அயான், லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் அப்படிங்கிற ரெண்டு பேட்டரி இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து நாங்கள் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன மோட்டர் பயன்படுத்தியிருக்கிறீங்க? மோட்டர் வந்து பிஎல்டிசி மோட்டர். இந்த வண்டியில் வந்து 4.5 கிலோவாட் மோட்டர் போட்டிருக்கோம்.
எதனால் பிஎல்டிசி மோட்டரை பயன்படுத்தியிருக்கிறீங்க? பிஎல்டிசி மோட்டர் வந்து உங்களுக்கு பவர் நிறையா கொடுக்கும், டார்க் அதிகமாக இருக்கும், கூலிங் பவர் கொஞ்சம் அதிகம். இந்த வாகனத்தில் மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கிறீங்க? இது வரைக்கும் நாங்கள் அதாவது செக்கிங் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் அந்த எஃபிஷியன்சி செக் பண்ணுறதா கண்டிப்பாக ஓட்டுக்கோங்க சார். எவ்வளவு எடை வச்சு நம்ம இந்த வாகனத்தில் பயணம் பண்ணலாம் ப்ரோ? வெயிட் வந்து 1 டன் கண்டிப்பாக ஏற்றிருக்கோம் சார். நாங்கள் வந்து மெஸ்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துருக்கோம், அதனால் வெயிட் ஏற்றி செக் பண்ணி.